வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி இந்த விழாவில் தற்போது வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தரான அகத்தியர் சித்தரை பற்றி தான் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பில்லிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நான் உட்காந்து பேசுங்கள. ஸோ இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 2023, சரியாக ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகத்தியர் சித்தர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட வெவ்வேறு நூல்களில் பார்த்திங்கன்னா இவரோட பேர் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலை இருக்கட்டும், சீவக சிந்தாமணியாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன பழைய இதிகாச நூல்கள் இருக்கோ, இலக்கிய நூல்கள் இருக்கோ, ஸோ அத்தனை நூல்களையும் பார்த்திங்கன்னா அகத்தியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு இலக்கிய நூலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1500 அப்படின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. மீண்டும் பார்த்திங்கன்னா 2023 அப்படின்ற இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய 3000 அப்படின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நூல்கள் வந்து எழுதப்பட போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது 1500 பார்த்திங்கன்னா அகத்தியர் பேர் இருக்குது, 2023 பார்த்திங்கன்னா வந்து அகத்தியர் பேர் இருக்குது, 3000 பார்த்திங்கன்னா வந்து அகத்தியர் பேர் இருக்குது. ஸோ ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய நிலமைப்படி பார்த்திங்கன்னா வந்து 70 தாண்டதே பெருசாக இருக்குது. இதே வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் வரைக்கும் வந்து இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம், ஒரு 150 வருஷம் வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஒரு 150 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய ஆயுட்காலம் அத்தோடு வந்து முடிச்சு போகுது, 150 வருஷத்தோடு முடிய போகுது. ஆனால் அந்த 150 வருஷம் இருக்கக்கூடிய அந்த சராசரி மனிதனுடைய அந்த பெயர் பார்த்திங்கன்னா பல 100 ஆண்டுகள் பல 1000 ஆண்டுகள் கடந்தும் பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் படுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டியாக பார்த்திங்கன்னா இன்றைய வரைக்கும் பலரால் வந்து பார்க்கப்படுது. அகத்தியர் அப்படின்ற இந்த ஒரு முனிவர் பார்த்திங்கன்னா இன்றைய வரைக்கும் ஒரு மர்மமான முனிவராக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ இவரை பற்றி தான் நான் கூட முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ அகத்தியர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் முதன்மையான ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா வந்து பல பேர் இருக்குது. என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதிய முனி, கும்பமுனி, அகத்தியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல பேர் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இருக்குது. ஸோ இவருடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா வந்து பல நூல்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறநானூறு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மலைமேகலை எப்படி சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பல நூல்களில் பார்த்திங்கன்னா இவருடைய பெயர் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ராமாயணமாக இருக்கட்டும், ஸோ என்ன சொல்கிறது இன்னும் வந்து மகாபாரதமாக இருக்கும், ஸோ பல இடங்களில் பார்த்திங்கன்னா அகத்தியர் அப்படின்ற இந்த ஒரு பேர் பார்த்திங்கன்னா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பல நூல்கள் பார்த்திங்கன்னா அகத்தியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அகத்தியர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் முனிவர். ஸோ தமிழ் முனிவர் பார்த்திங்கன்னா இவரை வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள் வந்து மொழிபெயர்ப்பு செய்யும்போது அகத்தியர் அப்படின்ற இந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஆக சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி வந்த மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு விஷயம் மூலமாக தெளிவாக வந்து தெரிவது. அகத்தியரோட பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது தாரகன் அப்படின்ற இந்த ஒரு அரக்கன் வந்து ஒரு வரம் வாங்குகிறான் பிரம்மன் கிட்ட. என்ன வரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் வந்து கடலுக்குள்ளே ஒழியக்கூடிய அந்த ஒரு வரத்தை வந்து வாங்குகிறான். அதே சமயத்தில் தன்னை வந்து ஒருத்தன் வந்து கொல்ல வரணும் அப்படின்னா அவன் வந்து குடத்தை விட சின்னதாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும் அவன் வந்து என்ன வந்து கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தையும் பார்த்திங்கன்னா பிரம்மன் கட்டு வந்து வாங்குகிறான். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு வரத்தால் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெனாவட்டி ஏறிக்கணும் வந்து என்ன பண்ணுறான் அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தராக நரக்கம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு போயிட்டு வந்து தேவர்கள் எல்லாத்தையும் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க வந்து யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யாகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ரத்தத்தை விடுறது, மாமிசங்கள் வந்து கொட்டுறது, ஸோ இந்த மாதிரியான கொடூர வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த தரகன் அப்படின்ற இந்த அரக்கன் பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தா தேவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இந்திரன்கிட்ட போகிறாங்க. இந்திரன்கிட்ட போயிட்டு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் வந்து தாரகன் வந்து பண்ணியிருக்கான், ஸோ அவனை வந்து அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்திரனும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு போயிட்டு வந்து தாரகன் வந்து கொல்றதுக்கு வந்து போகிறாப்புல. ஸோ அப்படி வந்து போகும்போது பார்த்திங்கன்னா தாரகன் போயிட்டு வந்து கடல்களில் வந்து ஒழிஞ்சிக்கிறாப்புல. ஸோ கடல்களில் ஒழிஞ்சிக்கிட்ட உடனே இந்திரனால் பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ உடனே வந்து இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி பகவான் வந்து கூப்பிட்றாப்புல. ஸோ அக்னி பகவான் வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னுடைய அந்த சூரிய ஒளியால் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடல் நீரை வந்து வற்ற வைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டளை பார்த்திங்கன்னா அக்னிக்கு வந்து ஏறாப்புல. அதுக்கு வந்து அக்னி வந்து சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இல்லை நான் அந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டேன், இந்த கடல் நீர் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து மழை பொழியுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து இயற்கையாக வந்து இருக்குது. ஸோ இந்த கடல் நீரை வந்து நான் வந்து எடுத்துகிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும், ஸோ அந்த ஒரு கொடூரமான செயலை நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்னி வந்து சொல்லிடுறாப்புல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே இந்திரனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் வருது. உடனே பார்த்திங்கன்னா வந்து வாயுகிட்ட போகிறாப்புல. ஸோ வாயுவை கூப்பிட்டு வாயுக்கும் வந்து ஒரு கட்டளை வந்து ஏறாப்புல. இந்த மாதிரி
உன்னுடைய வலிமையால் நீ வந்து என்ன பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா, உன்னுடைய காற்று வலிமையால் வறண்ட காற்றை வந்து வீசி இந்த கடற்நீர் வந்து வற்றவை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வாயு கிட்ட வந்து சொல்கிறாப்புல, யார் இந்திரன் சொல்கிறாப்புல, அதுக்கு வந்து வாயு பகவான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி சொன்னார்ல. ஸோ அதே தான் நானும் வந்து சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இயற்கைக்கு எதிரானது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய வாயு பகவானும் சொல்லிடப்பட. ஸோ செம்ம காண்டான நம்முடைய இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாப்புல. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பூமியில் போய் பிறப்பீங்க, ரெண்டு பேருமே வந்து மனுஷனாக வந்து பிறந்து அந்த மனுஷங்க படுற அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து அழுவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்களாக வந்து அவதாரம் எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாபத்தை வந்து விட்டுறாப்புல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தேவலோகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு வராங்க. ஸோ பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறக்கிறாங்க, ரெண்டு பேரில் வந்து பிறக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவானோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரா, வாயு பகவானோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரணன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ள வந்து சுற்றி நிற்கிறாங்க. ஸோ அப்படி வந்து சுற்றி நிற்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவலோகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி அப்படின்ற இந்த ஒரு நடன பெண்மணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாபத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெண்ணாக அவதாரம் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து ஆற்றுல வந்து தண்ணி வந்து மொண்டுட்டுருக்காங்க. ஸோ குடத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மொண்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து மொண்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்த்தா நம்முடைய அக்னி பகவான் மித்ரா அண்ட் வருணன் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகலம் மையங்கனா நம்முடைய மித்ரனும் வருணனும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வசி வந்து ஆற்றுல தண்ணி பிடிச்சிக்கும்போது அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த வீரியம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அந்த வீரியம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே வந்து போகுது. யார் ஊர்வசி வைத்திருக்கக்கூடிய அந்த குடத்துக்குள்ளே வந்து போகுது. ஸோ அந்த குடத்துக்குள்ளே போன உடனே அந்த குடம் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உருவமாக வந்து மாறுது. ஸோ அந்த குடத்தின் அளவே உள்ள ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா வந்து உருவாகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய அகத்தியர். ஸோ அகத்தியர் பிறந்த உடனே தான் எதற்காக பிறந்த அப்படின்ற அந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரியுது. ஸோ அவர் பிறந்த அந்த விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்ற காலத்துக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தவம் இருக்காது. கடல் மேலே வந்து அமர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா தவம் கடுமையான தவம் வந்து இருக்காரு. ஸோ அந்த 12 வருடங்கள் முடிந்த பிறகு அவர் பார்த்தீங்கன்னா இந்திரன்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நேராக கிடுகிடுன்னு போகிறாங்க. இந்த மாதிரி இந்திரன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரக்கன் தராகன் அப்படின்ற அந்த அரக்கனை பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கிறதுக்கு போகிறாரு. ஸோ அப்படி வந்து அழிக்க போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்குள்ள வந்து ஒழிஞ்சிக்கிறான். ஸோ அப்படி வந்து ஒழிஞ்சிக்கிட்ட உடனே நம்முடைய அகத்தியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வலிமையால் தன்னுடைய தவ வலிமையால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணியை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து முழுங்கிறாப்புல, அப்படியே வந்து குடிச்சிடறாப்புல. ஸோ குடித்த பிறகு நம்முடைய இந்திரன் பார்த்தீங்கன்னா தாரகன் அப்படின்ற அந்த அரக்கனை பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய அகத்தியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீண்டும் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கடலில் வந்து துப்புறாரு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அகத்தியர் அவர்கள் வந்து பிறந்தார். ஸோ அகத்தியர் அவர்களின் இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்று வரை புரியாத ஒரு மர்மமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு நூல்லையுமே பார்த்தீங்கன்னா அகத்தியர்களும் மறைஞ்சிட்டார், அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் மென்ஷன் செய்யப்படலை. ஸோ அகத்தியர் வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் மிசித்திரமாக இருக்குது. ஸோ ஒரு 1000 வருடம் இந்த 1000 வருடத்தில் வந்து இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த ஒரு 1000 வருடத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்திருக்காரு. அதுக்கடுத்த 1000 வருடத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த வாழ்நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது யுகம் மிகம் மிகம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வாழ்ந்த நாட்கள் வந்து கடந்துகிட்டே போகுது. ஸோ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா வந்து 9 அவதாரம் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காரு. அந்த 9 அவதாரங்களையும் பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிஸ்டியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போதும் வந்து ஒரே ஒரு கதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் பல்வேறு கதைகள் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் உள்ளாக வந்துட்டுருக்கு. அவர் வந்து எப்படி பிறந்தார், அவர் வந்து எப்படி இறந்தார் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் மர்மமாக இருக்குது. ஸோ சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அகத்தியரை பற்றி வந்து போட்டிருக்காங்க. அந்த சமஸ்கிருதம் அப்படின்ற இந்த அந்த மொழியில் இருக்கக்கூடிய பல நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் தமிழ் தான் பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு மொழி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெளிவாக புரிய வருது. ஆக மொத்தம் அகத்தியர் வந்து இருக்காரா இல்லையான்றதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டியான விஷயமாக இன்னை வரைக்கும் பேசப்பட்டு தான் இருக்குது. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா நான் கூட வந்து சொல்லிக்க ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ நம்ம சேனல் சொல்லுங்கள் கூடிய பில்லிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.